Hello everyone, warm welcome to our Sudiksha Infotech channel. Hi friends, நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க, ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப இந்த நோட்டிபிகேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜாப் வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன். என்ன ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்னா ஆபிசர் ஒன், அதுக்கும் பிறகு ட்ரெயினி இன்ஜினியர் ஒன்கான கால் ஃபார் தான் இது. இது வந்து ஒரு டெம்பரவரி பேசிஸ் ஜாப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே அவங்க சொல்லிட்டாங்க. எங்கன்னா சென்னை யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஒன், இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. இதற்கான வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 12. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஒன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், இதற்கான வேகன்சி 6. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சி 2. ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சி 1. இதுல என்னென்ன கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு எத்தனை ரிசர்வேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதும் இந்த வீடியோல கொடுத்துருக்காங்க. ஏஜ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் உள்ளவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். 1/7/2023 கணக்கிடும் போது 32 வயசு வரைக்கும் உள்ளவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரெயினி இன்ஜினியர் ஒன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இதுக்கான வேகன்சி வந்து 2. இது வந்து யூஆர் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸோட ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும் உள்ளவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை இதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் உண்டு கேட்டகரி வைஸா. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ், அடுத்து பர்சனலி டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னென்ன போஸ்ட்டுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கறதும் இந்த வீடியோல கொடுத்துருக்காங்க. அதையும் இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தேவையான மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதும் போஸ்ட் வைஸாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமில் மினிமம் ரிட்டன் எக்ஸாமில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் இன்டர்வியூலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 30% வரைக்கும் இருந்தால் போதும். ஜென்ரல் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 35% இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வியூவும் ரிட்டன் டெஸ்ட்டும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன் மூலமாக தான் இதுக்கு அப்ளை பண்ணணும். அதோட லிங்க்கு இருக்கும், நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கான அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 472 ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியும் சேர்த்து. ட்ரெயினி இன்ஜினியருக்கான அப்ளிகேஷன் ஃபீ வந்து 150 ரூபீஸ், அதே மாதிரி 177 ரூபீஸ் ஜிஎஸ்டியும் சேர்த்து. இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் எஸ்பிஐ கலெக்ட் மூலமாக தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஃபீ செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அதில் அப்லோட் பண்ணணும் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது, அதையும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கேண்டிடேட்ஸ்க்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் இதை பார்த்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/8/2023 தான் இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், அல்லது எங்கள் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.